இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பர்த் சர்டிஃபிகேட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு மொத்தம் 5 மெத்தட் இருக்குது. 4 மெத்தட் பொறுத்தளவுக்கு நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். 5வது மெத்தடில் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு CRSTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே CRSTN.org வெப்சைட் ஷோகம். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகம். இதில் தேடாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துனே பர்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணும், மேலே ஃபீமேலாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். சென்னையாக இருந்தால் அதற்கான லிங்க் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காங்களா ஹோம் அண்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தால் ஹாஸ்பிட்டல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹாஸ்பிட்டலோடைய நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும், எந்த ஹாஸ்பிட்டலோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி தெரிஞ்சிருந்தால் ஆர்சிஹெச் ஐடி மட்டும் நீங்கள் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அப்படிலாம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 5 நம்பர்ஸ் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு வியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களோட டீட்டெயிலாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர், நெக்ஸ்ட்டு சைல்டுடைய நேம், நெக்ஸ்ட்டு செக்ஸ் மேலா ஃபீமேலா, நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம், மதர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்டர் பண்ண டேட் ஆஃப் பர்த்தில் இருக்க குழந்தையோட பேர் இருக்கான்னு கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். குழந்தையுடைய பேர், அட்ரஸ், எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க, என்ன தேதியில் பிறந்தாங்க, யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, சீல், சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் ஃபஸ்ட் மெத்தட். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு TN அர்பன் ஈபின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே TN அர்பன் ஈபே TN.gov.in வெப்சைட் ஷோகம். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். குயிக் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். சிட்டிசனுடைய நேம், அவங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி ஆர் கார்ப்பரேஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து கம்பல்சரியாக ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறத மட்டும் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ரைட் சைடில் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. பின்கோட் நம்பர், ஏரியா நேம், ஸ்ட்ரீட் நேம், பில்டிங் நம்பர், டோர் நம்பர், அதெல்லாம் நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில் பண்ணலாம், கம்பல்சரி கிடையாது. ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறதுலாம் கம்பல்சரியாக ஃபில் பண்ணிவிட்டு கேப்சர் கூட என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன பிறகு மறுபடியும் அந்த வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சர் என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. வெப்சைட் லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே 3 லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே பர்த் அண்ட் டெத்துன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் வந்து பிரிண்ட் பர்த் சர்டிஃபிகேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஆர்கனைசேஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா முனிசிபாலிட்டி எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்பரேஷனாக முனிசிபாலிட்டியாக அல்லது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பர்த் டைப் வந்து பர்த் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணோம், கலண்டர் ஓப்பன் ஆகும், டேட் மந்த் இயர் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பர்த் பிளேஸ்லாம் நீங்கள் தேவைப்பட்டால் செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ண தேவையில்ல. ரெட் கலர் ஸ்டார் இருக்க ஆப்ஷன் மட்டும் கம்பல்சரியாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் டைப் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் பிறந்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நெக்ஸ்ட் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் பிளேஸ், சைல்டுடைய நேம், சைல்டுடைய ஃபாதர் நேம், அவங்களுடைய மதர் நேம், ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதற்கு கீழே வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஒரு 5 seconds லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சைல்டுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷில் சர்டிஃபிகேட் வேணால் பிரிண்ட் ப்ரிவியூ இங்கிலீஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்னா தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும், அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சர்டிஃபிகேட் வந்து ப்ரிவியூவாக ஷோ ஆகும். டாப்லேயே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பவர் பாயிண்ட், பிடிஎஃப், டேட்டா ஃபீட் மூணு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து பிடிஎஃப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும், டவுன்லோட் கொடுத்தோடனே பர்த் சர்டிஃபிகேட் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதிலே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சீல் அண்ட் சிக்னேச்சரும் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு இ டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே இ டவுன் பஞ்சாயத்து .com வெப்சைட் ஷோ ஆகும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 seconds டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா பர்த் டீடெயில்ஸ்னு ஃபஸ்ட் எடுத்துன ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பர்த் டீடெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செலக்ட் பண்ணும். உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டவுன் பஞ்சாயத்து நேம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜெண்டர் மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் மந்த் இயர் எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமான்னு செலக்ட் பண்ணுங்கள். அதற்கு கீழே ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண சைல்டுடைய நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அதிலே டவுன்லோட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதுதான் 3rd மெத்தட். நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் 4th மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க, சென்னை கார்பரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு சென்னையில் இருக்கவங்களாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்னை கார்பரேஷன் சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் .gov.in வெப்சைட் ஷோ ஆகும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே பர்த் அண்ட் டெத்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பர்த் சர்டிஃபிகேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தோடனே வந்து டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டேட் மந்த் இயர் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணும், மேலே ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டராக எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கும், அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு நீங்கள் என்டர் பண்ண டேட் ஆஃப் பர்த்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சைல்டுடைய நேம், அவங்க மேலே ஃபீமேலா, அவங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய நேம் எதுன்னு கண்டுபிடித்த பிறகு ரைட் சைடில் வந்து பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 seconds லோட் ஆகும், லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் பார்த்தீங்கன்னா பஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பெருநகர சென்னை மாநகராட்சின்னு இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா
சைல்டுடைய நேம், பிறந்த தேதி, ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும். அதற்கு பக்கத்திலே சீல் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதுதான் நான்காவது மெத்தட். இந்த நான்கு மெத்தடை பொறுத்தளவுக்கு இலவசமாகவே நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐந்தாவது மெத்தடை பொறுத்தளவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டிஎன் ரெஜினட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓ டாட்ன்ற வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா பயனர் பதிவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ல ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு யூசர் நேம், நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம். பாஸ்வேர்டு அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே இருக்க மாதிரி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு பாதுகாப்பு என்னென்ன இருக்கும் அதை செலக்ட் பண்ணி அதற்கான ஆன்சர் நீங்களே என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, தனிப்பட்ட விவரங்கள்னு இருக்கும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் திருவா திருமதியான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய முதல் பெயர், இடைப்பெயர், கடைப்பெயர் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறத மட்டும் கம்பல்சரியாக ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட்டு மேலே ஃபீமேலானு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் செலக்ட் பண்ணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணும். அடையாள வகைப்பாடுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்டோட நேம் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டுடைய நம்பர் என்டர் பண்ணும். அந்த மாதிரி ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி நம்பர், எதுவும் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்டோடைய நம்பர் ரைட் சைடில் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு பயனர் வகைப்பாடுன்னு இருக்கும், இதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸாக செலக்ட் பண்ணும். மாநிலம், மாவட்டம், அஞ்சல் குறியீடு, திருவுடைய பெயர், கிராமத்துடைய பெயர், எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு ஓடிபி ஐப்பி இருக்குன்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை கரெக்டாக என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு பதிவினை முடிக்க கிளிக் பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன பிறகு மறுபடியும் அந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மின்னணு சேவைகள்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சான்றளிக்கப்பட்ட நகல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிறப்பு இருப்பு வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு மொத்தம் மூன்று ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆவண விவரம் தேடுதல் இருக்கும், பிறப்பு சான்று செலக்ட் பண்ணி தான் இருக்கும். எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நீங்கள் தேறீங்கன்னு சொல்லிட்டு அதற்கான இயர் செலக்ட் பண்ணும். நான் இப்போ வந்து 1919லேருந்து 2022 வரைக்கும் தேடுறதால அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு தேடுக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே இருக்கவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் மாவட்டத்தையும் செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிப்பது ஈஸியாக இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ண பிறகு தேர்வுன்னு சொல்லியிருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு இணைய வழி தேடல் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தனிப்பட்ட விவரங்கள்னு இருக்கும். இதில் வந்து உங்களுடைய நேம், அடையாள வகைப்பாடு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர்னா ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். கம்பல்சரி கிடையாது. தொடர்பு விவரங்களை உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரெண்டுமே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் முகவரி, உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் தேடுக ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கட்டண விவரங்கள் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதற்கான அமௌண்ட் பே பண்ணோடனே டிக் மார்க் ஷோ ஆகும். அதன் பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மின்னணு சேவைகள் செலக்ட் பண்ணி சான்றளிக்கப்பட்ட நகல் செலக்ட் பண்ணி கோரிக்கை பட்டியலில் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். உங்களுக்கான டாக்குமெண்ட் அவங்க செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்வதற்கான ஐந்து மெத்தட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.